Welcome to Chidambaram Kitchen. Sochi, இது வந்து சிதம்பரம் மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த பக்கம் ஆரிஜின் உள்ளவங்களுக்கெல்லாம் இது நல்லா தெரியும். இது உப்புமாவும் கிடையாது பொங்கலும் கிடையாது, இட்ஸ் அ ஃபியூஷன் ஆஃப் போத். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். பச்சரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதாவது 4 பங்கு அரிசிக்கு 1 பங்கு பாசிப்பருப்புன்னு எடுத்திருக்கேன். இதுக்கு தாளிக்க தேவையான பொருட்களை பார்ப்போம். கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், பெருங்காய பவுடர் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, 1 சிகப்பு மிளகாய் 2, பச்சை மிளகாய் 2 எடுத்து கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போது இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது 1 வானல் பேன் எடுத்துட்டு முதல்ல அரிசி பருப்பு 2த்தையும் கொஞ்சம் வறுக்கணும், லேசாக வறுக்கணும். என்ன பார்த்தோம்னு பார்ப்போம். இப்போ அதையும் ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்த உடனே அரிசியோட வாசனை லேசாக வரும். அப்போது இதோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகும், ஒரு மாதிரி ஒயிட் ஆகும். இந்த பருப்பில் எடுத்துடணும். ரொம்ப செவக்க வறுத்துட்டிங்கன்னா குக் ஆனதுக்கப்புறம் அதோட கலர் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி டர்ட்டி ஒயிட்டாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ அரிசியை எடுத்துட்டு அதே மாதிரி பாசி பருப்பை தனியாக வறுக்கணும். அரிசியை தனியாக வறுத்து எடுத்துக்கணும். பாசி பருப்பை லேசாக வறுத்தா போதும், ஜஸ்ட் அந்த பாசி பருப்பு சூடு ஏறணும், அவ்வளோதான். அந்த பாசி பருப்போட வாசனையும் வரும், அப்படி சூடு ஏறினா போதும். இதோட இது ஜஸ்ட் 1 மினிட் வறுத்தா போதும். இதை வறுக்கும்போது அந்த வாசனை வரும். இதை தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு ஏறி இருக்கும். இதோட இந்த பாத்திரத்தோடையே அப்படியே இறக்கி வச்சிங்கன்னா அந்த ஹீட்டு இதாகிடும், அதில் அப்சர்வ் ஆகிடும். அரிசி பருப்பு 2த்தையும் வறுத்தாச்சு. இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். அரிசி பருப்பு 2த்தையும் வறுத்ததுக்கப்புறமா 2த்தையும் ஒன்றா கலந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 தடவை கழுவிருக்கேன், ஏன்னா இதில் எப்படியும் கெமிக்கல் இருக்குதுன்னு இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது. அதனால் நல்லா 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வறுத்ததுக்கப்புறமா. இப்போது தாளிக்கிறது பார்க்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன், இல்லை கனம் திக்காக இருக்க பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் வேணாலும் வைக்கலாம், ஒரு பேனல் ஒரு பாத்திரமில் கூட பண்ணலாம். இதை தாளிக்கிறதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து தண்ணி, இதற்கு தேவையான தண்ணியை நம்ம கொதிக்க வச்சிட்டோன்னா ப்ராசஸ் வந்து இது தாளிக்கிறதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிடும், ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக ஆகும். இது வந்து அரிசி 1 பங்குன்னா 3 பங்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு அந்த பருப்புக்காக 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சாதாரணமாக அவங்கவுங்க ரைஸ்க்கு ஜென்ரலாக எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது 50 ml குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன், குக்கர்லேயே போட்டுட்டு இப்போது அதை தாளிக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, உளுந்து செவந்ததுக்கப்புறமாக 2 மிளகாயை போட்டுட்டு அதோட நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்குறோம். இது நல்லா வெங்காயம் வதங்கணும். இப்போ இது கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இதோட இப்போ பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாமல் ஏன்னா அப்போ அந்த வாசனை நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதை நல்லா வதக்கிட்டு அதுக்குள்ளே இங்கே தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அந்த கொதிக்கிற தண்ணியை எடுத்து இதோட ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கின உடனே தண்ணியை ஆட் பண்ணோம், ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கிட்டு அதுக்கப்புறமா. இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதோட
பெருங்காய பவுடர் சேர்த்துறேன் இதற்கு தேவையான உப்பியும் ஆட் பண்ணிடுவோம் அதோட தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டுடலாம் இதல தண்ணி கொதிக்கணும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இதோட இந்த அரிசி பருப்பு கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அத இதோட சேர்த்து கலந்து ஒரு கொதி வந்ததக்கு அப்புறம் மூடி வெயிட் போட்டுடலாம் இது நல்லா போட்டுட்டு கொஞ்சமா இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா லைட்டா உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும் ரொம்ப அதிகமா இருந்ததுனா கச்சி போய்டும் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்தாதான் வெந்ததக்கு அப்புறம் அதுல உப்பு கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம பாத்திரத்துல பண்ணோம்னா தரந்து பார்த்துட்டு நடுவுல உப்பு ஆட் பண்ணிப்போம் இது குக்கர்ல பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண முடியாது சோ தண்ணிய கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஒரே ஒரு துளி கூட இருக்கணும் ரொம்ப கூட இருந்ததுனா கச்சி போய்டும் கூட இருந்தாதான் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு கரெக்டா இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சோ மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நீங்க ஜெனரலா ரைஸ்க்கு எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து பிரஷர் இறங்கினதுக்கு அப்புறம் குக்கரை திறக்கிறோம் இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு சுவையான சுச்சி தயார் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ஊறுகாய் சர்க்கரையும் நெய்யும் கலந்து சாப்பிடலாம் இதோட தயிர் போட்டும் சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஒரு நல்ல இது ஈவன் லஞ்சுக்கும் இது ஈஸியாக பண்ணி வச்சுக்கலாம் சுவையான சொச்சி தயார் இந்த சொச்சி வந்து குக்கரில் வைக்கும்போது கரெக்டாக அந்த 10 minutes ஆர் 12 minutes டயத்தை பார்த்து ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைன்னா காந்தி போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது ஏன்னா அதை நம்ம அப்படியே டைரெக்டாக பண்ணுறோம் இது வெங்கல உருளியில் பண்ணினா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு இருப்பு சட்டிலேயோ வெங்கல உருளியோ குக்கர்லேயோ பண்ணுறது ஓகே குக்கரில் அப்படி பண்ணிங்கன்னா வெயிட் போடாமல் கூட நீங்கள் அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்